adesso. பரவாயில்லையே, இன்னும் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கானே. என்னடா அது, யாரையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற? ஏன் வெளிப்படையாத்தான் சொல்லுங்களேன், பொண்டாட்டிய பறி கொடுத்தோம் மாதிரி. நான் சொல்றத கேளு, நடந்ததை மறந்து. விஜயா இப்ப நிறமாத கர்ப்பிணி, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த நேரத்தில் நீ அவகிட்ட பிரியமா தான் நடந்துக்கணும். இல்ல பிரியமா நடந்துக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யணும். இந்த பூவை நீயே வாங்கின மாதிரி அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்ப. நீங்களே கொண்டு போய் இத நான் கொடுத்தேன்னு நீங்களே அவகிட்ட கொடுங்க. பூவ நார்லையும் முத்த தங்கத்திலையும் தாண்டா கோக்கணும். முத்த நார்லையும் பூவ தங்கத்திலையும் கோக்க முடியாது. அவ முத்து நீ நார்ல. என்னங்க டாக்டர், என்ன இன்னைக்கே நர்சிங் ஹோம்ல சேர்ந்து சொல்லிட்டாரு? போயே. அது இல்லைங்க, இது முதல் பிரசவம், பெத்து பழிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன இப்போ? அது இல்ல, நான் உங்களை நமஸ்காரம் பண்றேன். உங்க கையால் என் நெத்தியில குங்குமம் வச்சு நீங்களே என்ன கொண்டு போய் நர்சிங் ஹோம்ல விட்டுருங்க. உனக்கு வழி தெரியாத? இது பாருங்க, வயிறும் பிள்ளையுமா இருக்கு எனக்கு, வாய்க்குருசியா செஞ்சு போட்டு அணைச்சு தைரியம் சொல்ல என்ன பெத்த தாய் கூட கிடையாதுங்க. ஊர் உலகத்துல இருக்கிற மத்த பெண்கள் மாதிரி பெத்து பழைக்கிறதுக்கு நான் பிறந்த வீட்டுக்கு கூட போகலைங்க. உன்னை யாரு போக வேண்டாம்னு சொன்னது? போய் தொலைறதானே. மனசு வந்து அசக்கிக்கு நீங்க ஆசையா ஒரு கல்கட்ட துண்டு கூட எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லைங்க. அந்த குறை என் மனசுல அப்படியே இருக்குங்க. இத பாருங்க, நான் தான் உங்க வாழ்க்கையை உருக்குலைச்சேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப சந்தோஷமா வந்து என்ன வழி எடுத்து வையுங்க. நீ திரும்பி வராம அப்படியே அவன் போயிட போற, நான் வந்து வழி அனுப்புறேன். கடவுளே, அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும்னா உங்க கையால ஒரு கை நேரம் பள்ளி போடுற பாகியம் எனக்கு கிடைக்கும்னா இப்பவே சந்தோஷமா இந்த சந்தர்ப்பத்திலே நான் போயிட தயாரா இருக்கேங்க. ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? என்னங்க ஒளிஞ்சு தொல. ஐயோ, இப்ப எப்படி இருக்கு? கீழே விழுந்ததுல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். அடப்பைய, இப்ப அந்த தாய் இல்லாத பொண்ணு உயிருக்கே ஆபத்து வந்துரும் போல இருக்கே. முட்டாப்பைய, பாரியாத்தா நீதான் துணைதாயே, நீதான் துணை. பெண் குழந்தை பிறந்திருக்கு, சுகப்பிரசவம் தான். தாயே, எங்க ஆயுத கேஸா முடிஞ்சிருமோன்னு பயந்த, எல்லாம் நல்லதே நடந்துருச்சு. மாரியாத்தா, எல்லாம் உன் கருணை தான் தாயே, எல்லாம் உன் கருணை தான். இந்த இடவு நியூஸ்க்காக எனக்கு ஸ்பீச் கொடுத்தீங்க, நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். கேட்டா கண்ணு திறந்து அவன் என்ன கேட்டா தெரியுமா? அவர் வந்திருக்கிறாரான்னு தான் கேட்டான். 5 நிமிஷம் அவளை வந்து பார்த்து போட. ஐ ஹேவ் நோ டைம். கண்டவங்களை கண்ட இடத்துல பாக்குறதுக்கு நான் தயாரா. நீ பேசலடா, நீ பேசல. உனக்குள்ள இருக்க தமிழ் பேசுது. பாக்குறேன்டா, பாக்குறேன். நீ எத்தனை நாள் இப்படி பேசுவேன்னு, எத்தனை நாள் இப்படி மறப்பார்ப்பேன்னு பாக்குறேன்டா. போடா போடா போடா.
I am sorry, buddy. I am so sorry. இத்தனை வருஷமாயும் இன்னும் உங்க கோவம் ஆறலையா?
எனக்கு தான் தண்டனை கொடுத்துட்டீங்க. என் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்காம தொட்ட சொம்ப தொடாம ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பரவாயில்லைங்க, ஒரு பாவமும் மரியாதை. அந்த சின்ன குழந்தை என்ன தப்பு செஞ்சா